ஹாய் ஹலோ எவரி ஒன் ஃப்ரெண்ட்ஸ். சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் நெல்சன் அவர்கள் இயக்கத்தில் யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் தான் டாக்டர். ஸோ இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் செல்லமா ஏற்கனவே வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஸோ தற்போது இன்றைக்கி இரவு 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சமே அப்படின்ட்டு டாக்டர் படத்தோட 2வது சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் இசையமைப்பாளரான அனிருத் அவர்கள் தான் பாடி இசையமைச்சிருக்காரு. ஸோ இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7 மணிக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தபடியாக நம்ம பிரபாஷோட 22வது திரைப்படம் அடிப்ரூஸ், இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ராம் குரூப்ஸ் அப்படிங்கிறவங்க ஏற்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு தகவல் வெளியானுச்சு. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்க போகிறாங்க, எபிக் ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் தற்போது கிடச்சிருக்க தகவல் படி இந்த படத்தில் வந்து பிரபாஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் வேடத்தில் வந்து நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கேஸ்டிங் வந்து நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லேயும் உள்ள முக்கியமான முன்னணி நடிகர் கூட வந்து சில முக்கிய காட்சிகளுக்கு வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கதாகவும் தமிழ்லேருந்து வந்து நிறைய பேர் வந்து படத்தில் நடிக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரமாக வரும். அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ராமர் படம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வடகன்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து இப்போயே பாஸ் ஆஃபீஸில் வேறு லெவலில் வந்து வச்சு செய்ய போகுது அப்படின்னு சொல்லி நோட்டில் இந்த படம் வந்து 3D எடுக்க போகிறாங்க. இந்த படம் வந்து பிரபாஸுக்கு 22வது படங்களனால வந்து பார்த்தீங்கன்னா 2022 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிளான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா படக்குழு இருக்காங்களாம். ஸோ கண்டிப்பாக 2022 பாகுபலியை விட ஒரு வேறு லெவல் எபிக் மூவியை நம்ம கண்டிப்பாக பிரபாஸ்லேருந்து வந்து அதிகமாக வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இந்த படத்துலேருந்தே வந்து தெரியுது. அடுத்தபடியாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் ரிலீஸுக்கு காத்திருக்கும் திரைப்படம் மாசட். ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி லாக்டவுனில் படக்குள்ள வந்து பிளான் போட்டிருந்தாங்க. ஆனால் தற்போது இருக்கிற சூழ்நிலையில் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் விநாயகர் சதுர்த்தி அப்போ ட்ரெய்லரை லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லேயே இருந்தாங்க. ஸோ இது ரெண்டும் தற்போது கொரோனாவால் வந்து பாலா போச்சு அப்படின்னு சொல்லும். ஸோ தற்போது இருக்கிற சூழ்நிலை வந்து மாசர் படக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா பொங்கலை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2021 வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகுது. ஸோ பொங்கலுக்குள்ளேயே வந்து தியேட்டர்லாம் பழைய நிலைமைக்கு வந்து திரும்பினா கண்டிப்பாக மாஸ்டர் ட்ரெய்லரை 1 ஜனவரி 2021 அப்போ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்தபடியாக தளபதி 65 படத்தோட அப்டேட் 2 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தோம். இந்த படத்தில் வந்து அக்ரிமெண்ட்லாம் வந்து போட்டு முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்துக்கு வந்து 130 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அதில் விஜயின் சம்பளம் 70 கோடி, மிச்ச பணத்தில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா படத்தை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சன் பிக்சர்ஸ் அவர்கள் ஏஆர் முருகதாஸ்கிட்ட வந்து சிட்டாக சொல்லிட்டாங்கன்னா. ஸோ அவரும் ஒத்துக்கிட்ட சைன்லாம் முடிஞ்சிச்சு. தற்போது வந்து பார்த்திங்கன்னா 2021 அப்புறம், அதாவது ஜனவரி 10 அப்புறம் வந்து படப்பிடிப்பை வந்து தொடங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இதற்காக விஜய் மற்றும் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து களத்தில் இறங்கிட்டாங்கன்னா. அதே போல் ஏஆர் முருகதாஸ் ஸ்கிரிப்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து கேஸ்டிங் வந்து தேடிட்டு இருக்காங்கன்னா. ஸோ இதுதான் வந்து தற்போது ஏஆர் முருகதாஸ் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து ஒரு நல்ல நபர்களாக வந்து பிடிச்சு போடணும் அப்படிங்கிற ஒரு தேடலில் இறங்கியிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படத்தில் வந்து விஜய்க்கு இணை யார் நடிக்கிறா. ஸோ மேலும் இந்த படத்தில் யார் யார் இணைகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 65 படத்தில் விஜய்க்கு இணை யார் நடித்தா நல்லாயிருக்கும், அதே போல் மாஸ்டர் ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ஸோ பிரபாஸ் 22 எவ்வளோ இயராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இது போன்ற சினிமா ட்ரெண்டிங் அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.